அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற வயல் வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் ஆனதண்டபுரம்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 25 ஏக்கர் இருக்குது. 12 ஏக்கர் கரும்பு போட்டிருக்காங்க, பாக்கி 12 ஏக்கர் இப்போக்கு தரிசாக இருக்குது. ஒரு ஏக்கர்கிட்ட மீன் குட்டை இருக்குது, 2 மீன் குட்டை. மீன் குட்டையை சுற்றி தென்னம்புள்ளை நட்டிருக்காங்க. 25 ஏக்கருமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. 25 ஏக்கருமே ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. நல்ல நேச்சரான இடம்தான், நல்ல விளைச்சல் உள்ள இடம், 2 போகம் விளையிற இடம். குழி 5500 சொல்கிறாங்க. ஒரு 5000 பேசலாம், கம்மி பண்ணி பேசலாம், நெகோஷியேட்டபுள் தான். உள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது சின்னதாக. அது இல்லாமல் ஒரு மாடி வீடு இருக்குது. கீழே குடவுனும் இருக்குது, மேலே தங்கிறதுக்கான வசதியும் இருக்குது. 4 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. அந்த ஃபென்சிங் தெரியாது, அந்த ஃபென்சிங்க்கு அடுத்து ரயில்வே ட்ராக் போகுது, அது தனியாக. ஃபென்சிங்கை சுற்றி தேக்கு மரம் நட்டுருக்காங்க. மொத்தம் 25 ஏக்கர் இருக்குது. இது ஒரு மீன் குட்டை, 4 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. வாழை எல்லாமே இப்படி விளைஞ்சிருக்கு பாருங்கள், நல்ல விளைச்சல் உள்ள இடம்தான். இந்த ஆர்கானிக்கு தோட்டம் அதுமாரி வைக்கிறவங்களுக்கெல்லாம் இது பொருத்தமான இடமாக இருக்கும். எல்லாமே இருக்குது வயலில். இது ஒரு மீன் குட்டை, மீன் குட்டை ஊற்றி தென்னம்புள்ளையும் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வாழை மரமும் நட்டுருக்காங்க. இதேமாரி உங்கள் மாவட்டத்துலேயும் ஏலெல்லாம் விற்பனை பண்ணி தரணுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். தெரியுது அந்த கரும்பு தோட்டம், 12 ஏக்கர் சொல்லியிருந்தேன். அதான் கரும்பு தோட்டம் கண்டினியூவாக இருக்குது. 25 ஏக்கரும் பக்கா பட்டாவான லேண்டு. இது அந்த ஃபார்ம் ஹவுஸ், ஒன்று சின்ன ஃபார்ம் ஹவுஸ். அது போர் தண்ணி எப்படி பாக்கிது பாருங்கள். இதேமாரி உங்கள் மாவட்டத்தில் வெளிநிலங்கள் இருந்தால் விற்பனை பண்ணி தரணுன்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளலாம். செல் நம்பரு கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க. நன்றி, வணக்கம்.